இன்று நம்மை வீட்டிற்குள்ளேயே முடக்கி வைத்திருக்கும் கொரோனா வைரஸை 2019 ஆகஸ்டிலேயே கணித்து கூறியவர் அபிக்ய ஆனந்த். இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுள்ள அபிக்யா சிறு வயதிலிருந்தே அது சார்பான பல படிப்புகளை ஆர்வமாக படித்தார். இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் இவர் வெளியிட்ட வீடியோவில் 2020 கிரக நிலைகளையும் அதனால் ஏற்பட போகும் விளைவுகளையும் விளக்கியிருந்தார். ஒரு தொற்றுநோய் பரவ போகிறது என்றும் உலகில் மார்ச் 29 முதல் ஏப்ரல் 2 வரை நிலைமை மோசமடையும் என்றும் அவர் கூறினார். மேலும் அபிக்யா தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் இது 2020 முடியப் போவதில்லை, இது போன்ற பல பிரச்சனைகள் 2021 வரை ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். சிலர் சமூக ஊடகங்கள் மற்றும் முக்கிய ஊடகங்கள் கூட கொரோனா வைரஸ் மே 29 முடிவடையும் என்று கூறி தன்னுடைய கணிப்புகளை பற்றி தவறாக புரிந்து வெளியிட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் மே 29 முடிவடைய போவதில்லை, இது படிப்படியாக தொடங்க போகிறது. மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வைரஸ் குறைவது ஜூலை முதல் மட்டுமே நடக்கும் என்று அவர் நம்புகிறார். கொரோனா வைரஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் மனிதர்கள் வெற்றி பெற்றாலும் இது போன்ற பல வைரஸ் பல வரும், சூப்பர் பக்ஸ் வரும். எனவே கரிமப் பொருட்களை சாப்பிடுவதன் மூலமும் ஆர்கானிக் அனைத்தையும் உட்கொள்வதன் மூலமும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அபிக்யா கூறினார். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தாவிட்டால் எந்த மருத்துவ அறிவியலும் மனிதர்களை காப்பாற்ற முடியாது என்றும் அபிக்யா கூறினார். கொரோனா வைரஸ் போன்ற தொற்று நோய்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள மஞ்சள் போன்ற வைரஸ் எதிர்ப்பு பொருட்களை தங்கள் உணவில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். மேலும் வீடியோவில் 2020 டிசம்பர் 20 மற்றொரு தொற்றுநோய் வெடிக்கும் என்றும் கூறியுள்ளார். அபிக்யாவின் கூற்றுப்படி இந்த வெடிப்பு அடுத்த ஆண்டு மார்ச் 31, 2021 வரை தொடரும். மேலும் இந்த வெடிப்பு COVID-19 விட கடுமையானதாக இருக்கும். உணவு தட்டுப்பாடு இதனால் ஏற்படும். இதனால் விவசாயிகளுக்கு ஊரடங்கு பிறப்பிக்க கூடாது. அனைத்து மாநிலங்களிலும் விவசாயிகளுக்கு ஊரடங்கை பிறப்பித்துள்ளனர். இதனால் பெரும் உணவு பஞ்சம் ஏற்படும் என்றும், எனவே விவசாயிகளுக்கு ஊரடங்கு பிறப்பிக்க கூடாது, மேலும் இயற்கை உணவை சாப்பிடுவது முற்றிலும் நல்லதும் என்றும் கூறியுள்ளார். கிரக கணிப்புகளை ஆராய்ந்த பின்னரே இந்த கணிப்புகள் அனைத்தையும் தான் சொல்கிறேன் என்று ஜோதிடர் தெளிவுபடுத்தினார். அபிக்யாவின் கூற்றுப்படி பூமியில் நிகழும் நிகழ்வுகளை தீர்மானிப்பதில் கிரக சீரமைப்புகள் மற்றும் சந்திர வடிவியல் நேரடி தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. மேலும் இவருடைய கணிப்புக்கு உங்களுடைய பதில் என்ன என்றும், இதன் தீர்வு என்னவாக இருக்கும் என்றும் உங்கள் கருத்தை கூறுங்கள்.